नमस्ते वेलकम टू कले कले रणम चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர் வரத்து செகண்ட் பேப்பர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதாவது எந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்க அப்படினா ஹிந்தி சாகித்ய கா சங்கிப்த இதிகாஸ் அப்படிங்கற அந்த சாப்டர் கீழ क्वेश्चन மாதிரி கேட்பாங்க ஓகே இந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் வந்து டீடைலா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பார்க்கலாம் ஹிந்தி சாகித்ய கே கால் விபோஜன் கே ஆதார் கி சர்ச்சா கர் கர்த்தே ஹுயே கால் விபோஜன் का निरूपण कीजिए अब अंद का हिंदी साहित्य के कॉल विभोचन टाइम डेवलपमेंट एपालना डेवलपमेंट आई हिंदी इलाक्यम एपड़ी आज अभी पी डिस्कस पड़नों विवाद पड़नों पी डीटेल नमें ओके डिविशन अलग पार्टीशन पीएम नम्बर एस नमलो फर्स्ट பாருங்க பிரஸ்தாவனா இன்ட்ரோடக்ஷன் ஹிந்தி சாகித்ய ஏக் லம்பை சமய் கா இதிகாஸ் ரக்னா ரக்தாக அப்போ இருந்தே அது என்ன இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே இதிகாசத்தில் தலை காலூண்டி விட்டது வித்வானோம்னே நிறைய படித்த அறிஞர்கள் வந்து இஸ் லம்பே இதிகாஸ்கா கால் விபாஜன் கியாக நிறைய பேர் வந்து இதை டிவிஷன் பண்ணியிருக்காங்க கால் விபாஜன் விபாஜன் அவர் உன்கே நாம் கரண்மே பேத் பாயா ஜாத்தாக ஆனால் ஒவ்வொருத்தரோட அந்த டிவிஷன் பண்ணுற மெத்தட்ஸும் சரி அவங்க எதை பற்றி பார்ட்டிஷன் பண்ண மெத்தட்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னவாக இருக்குது பேத் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வச்சு என்ன பண்ணாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சாங்க ராம்சந்திர சுக்கல்ஜினே ஹி சப் சே पहले सबसे पहले साहित्य के इतिहास का काल विभाजन किया जो इस प्रकार इंब नम्बर को वो यार फर्स्ट फर्स्ट डिविशन पड़ीर टाइम डिविशन पड़ीर कालते वो एपड़ा पीरियड एन पीरियड अभी प्रिचर अब रामचंद्र शुकलजी फर्स्ट फर्स्ट स्टार्ट पड़ा इंगे फ्लो चार्ट पाता हिंदी साहित्य कोई प्रक्रार अब आदिकाल ஆதிகால் அப்படிங்கிறது வந்து வீர்காதா கால் அப்படினும் அறியப்படுது ரெண்டு நேம் அதுக்கு இது எந்தெந்த வருடத்துல இருந்து பாருங்க சம்பந்த 1950 ல இருந்து சே 1375 தக்கு ஓகே இந்த இயர் இந்த இடைப்பட்ட இயர்ல உள்ளது எல்லாமே என்னதுல வரும் வீர்காதா இல்ல ஆதிகால்னு சொல்றாரு அண்ட் அடுத்து மத்திய கால் அடுத்து ஆதுனிக் கால் அல்லனா கத்திய கால்னு சொல்றாரு அத ப்ரோஸ் மாடர்ன் ஏஜ் மிடில் ஏஜ் இது வந்து டைம் இம்மெமோரியல் ப்ரீ மெமோரியல் ப்ரீ மார்டியல் அப்படினு சொல்றாங்க ஓகே இதுதான் ஆதிகால் மீன்ஸ் ப்ரீ மார்டியல் மத்திய கால் மீன்ஸ் மிடில் ஏஜ் ஆதுனிகால்னா மாடர்ன் ஏஜில் உள்ளது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இயர் பாருங்கள் இப்போ மத்திய கால் இங்கே வந்து 1050 1375 வரைக்கும் ஆதிகால் அப்போ 1375 1700 வரைக்கும் மத்திய கால் மத்திய காலில் ரெண்டு இருக்குது பூர்வ மத்திய கால் அதாவது ஃபார்மர்லி மிடில் ஏஜ் ஓகே பக்தி கால் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அடுத்தது அதில் மத்திய காலில் இன்னொன்று என்னது நார்த்தன் ஓகே நார்த் மிடில் ஏஜ் அதாவது உத்தர மத்திய கால் ரிதி கால்னு சொல்கிறாங்க இங்கே பக்தி கால் அண்ட் ரிதி கால் இதில் இப்போ 1700 வரைக்கும் இவ்வளவு அப்போ 1700 1900 தக்கு ஓகே இந்த இயர்க்குள்ளது நார்த் மிடில் ஏஜ் ஓகே உத்தர் அதில் ரிதி கால் வந்து இவ்வளவு இது ரெண்டுமே சேர்ந்தது அப்போ மொத்தம் டோட்டல் நம்ம மிடில் ஏஜில் வந்து 1375 1900 வரைக்குமே இது தான் மத்திய கால் தான் மிடில் ஏஜில் தான் 1900 வரைக்குமே ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஏஜ் எப்போ ஆரம்பிக்கும் 1900 இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் மாடர்ன் ஏஜ் ஓகே அப்போ மூணு டிவைடாக நம்ம ஃபஸ்ட்டு அவர் பிரிக்கிறாரு அண்ட் பிரிச்சுட்டு நம்ம மதிய காலில் ரெண்டு டிவிஷன் பார்த்துட்டோம் இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் பூர்வ மதிய கால் அண்ட் உத்தர் மத்திய கால் தென் அண்ட் இந்த பூர்வ மத்திய காலில் ரெண்டு பேர் இருக்காங்க யார் நிர்குன் தாரா அதாவது ஷேப் நிர்குன் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன இல்லை எந்த உருவமும் இல்லை அப்படிங்கிறதுக்குனா நிர்குன் தாரா அண்ட் என்னது சகுன் தாரா இவங்களுக்கு எண்டவுட் வித் எல்லாமே இருக்குது ஓகே உருவம் இருக்குது ஒரு செயல் இருக்குது அவங்களுக்கு அதை சொல்லுவாங்களே இங்கே வந்து ஆர்வம் நிர்குன் தாரா மீன்ஸ் ஆர்வம் அதுக்கு உருவம் இல்லை ஏதோ ஒன்று இப்போ நம்ம ரெண்டுமே இது வந்து பக்தி கால் தான் இது பக்தி கால் இங்கே ரிதி கால் இந்த பக்தி காலில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் பக்தி காலில் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து உருவம் உள்ளது இன்னொன்று உருவம் இல்லாதது ஓகே எண்டவுட் வித் ஒன்று ஷேப் இருக்கிறது நிர்குன் தாரா அண்ட் சகுன் தாரா தென் நிர்குன் தாராவில் ரெண்டு
பிரிக்கிறார். என்னென்னா ஞான் ஸ்ரேயி ஸ்ரேயி அப்படின்னு பிரிக்கிறாரு, அதாவது நாலேஜபிள் அண்ட் பிரேமாச்ரேயி. பிரேமானா நம்மளுக்கு தெரியும் என்னது, அன்பு, அன்பு சம்மந்தப்பட்டது. நிர்குண்தாராதுலேயும் ரெண்டு கொடுக்குறாரு, ஞானா ஸ்ராயி அப்படின்னா நாலேஜபிளாக இருக்கிறது. அடுத்தது சகுண்தாராலேயும் இதே மாதிரி ராமபக்தி அண்ட் கிருஷ்ண பக்தி, இந்த விதமாக ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்போ இது நீங்கள் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா நம்ம உள்ள என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது யார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமச்சந்திர சகுல்ஜி தான் இந்த பிரகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை தான் இங்கே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம என்னென்ன வந்து இலக்கியங்கள் வந்து இன்னும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கல் சிக்கே பாத்து இனிய கை வித்வானோம்னே நிறைய பேர் வந்து இச்சம்பந்தமே ஷோத் ஷோத் மீன்ஸ் எனது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கியா அவர் கால் விபாஜன்மே சன்சோதன் கியா, நிறைய பேர் இதை பற்றி நிறைய சட்டங்கள் நிறைய வந்து எழுதியிருக்காங்க, நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து நிறைவேற்றிருக்காங்க. சப் கால் எல்லா காலத்தில் விபாஜன் லக்பக் சுக்கல்ஜி கே விபாஜன் ஜசேகிக எல்லாருமே ஓரளவு வந்து அவங்களுடைய கலந்துக்கிற மாதிரி இருக்குது, ஓரளவு அவரோட கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஹசாரி பிரசாத் ஹசாரி பிரசாத் திரிவேஜி திவேஜி நே தீன் கிதாஃபேம் லிக்கிங்கே, இதில் வந்து எல்லாமே புக்ஸ் தான் இருக்கும். அதனால் அவங்களோட நேமு புக்ஸோட நேம் நீங்கள் கண்டிப்பாக மக்கப் பண்ணி தான் ஆகணும், அதனால் புரிஞ்சு படிங்க. ஹிந்தி சாகித்ய கி பூமிகா, ஹிந்தி சாகித்ய கா உத்பவ் அவர் விகாஷ், ஹிந்தி சாகித்ய கா ஆதிகால் இதை பற்றிலாம் அவர் எழுதியிருக்கார். எப்படி உருவாச்சு இலக்கியம், ஹிந்தி இலக்கியம் எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, அதை பற்றி எழுதியிருக்காரு. ஏ மாந்தேகைம் அவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ நினைக்கிறாரு அப்படின்னா, திவேஜி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கி ஹிந்தி சாகித்ய கா இதிகாஸ் ஆட்வீன் சதாப்தி மே ஆரம்ப ஹுவா, ஆட்வீம்னா எனது எட்டாம் நூற்றாண்டு எட்டு நூற்றாண்டிலே உருவாயிட்டு. இசிலியே திவேஜி நே பிராரம்பிக் கால் கோ வீர் கதா கால்னா ககக்கர் ஆதிகால் ககத்தாக, அதனால் அவர் வந்து ஆதிகால்னு சொல்கிறாரு. சுக்கல்ஜி நே சந்த சாகித்ய கோ விசேஷ் மகத்துவ நகீதியா மகர் திவேஜி நே சந்த சாகித்ய கி விசேஷ் சர்ச்சா, அதாவது சந்த சந்தனா பண்டைய இலக்கியங்களை பற்றி நிறைய சர்ச்சா பண்ணுறாரு யார், திவேஜி. ஆனால் சுக்கல்ஜி வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. குயே கபீர்தாஸ் கோ மகான் சித்த கியாக, மகான் கபீர்தாஸை பற்றியும் நூறு ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க, திவேஜி நினைக்கிறார். ஓகே, இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸையும் நம்ம இங்கே படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், டாக்டர் ராம்குமார்னே டாக்டர் ராம்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1938 மே ஏக் புஸ்தக் லிக்கி ஒரு புக்கு எழுதியிருக்காரு, உஸ்கா நாம் ஹிந்தி சாகித்ய கா ஆலோச்சனாத்மக் இதிகாஸ்க, அந்த புக்கோட நேம் வந்து ஹிந்தி சாகித்ய கா ஆலோச்சனாத்மக் இதிகாஸ். உஸ் கிதாப் மே வர்மா ஜீனே, வர்மா வந்து அதாவது அவர் பேரை தான் அங்கே எழுதியிருக்காரு, நே பிராரம்பிக் கால் கா சந்தி கால் அவர் சாரன் கால் நாம் சே தோ கண்டோமே பாண்டாக, அவர் வந்து ரெண்டாக பிரிக்கிறார். என்னென்னா சந்திக்கால் அதை சந்திக்கால் அண்ட் சாரன் கால் அப்படின்னு ரெண்டு டிவைடாக பண்ணி கண்டமாக பிரிக்கிறார், காண்டமாக பிரிக்கிறார். டாக்டர் தீரேந்தர் வர்மா நே ஹிந்தி சாகித்யமே சாகித்யகா இதிகாஸ் நாமக் புஸ்தக் லிக்கி, இவரும் அதே மாதிரி எழுதுகிறார் ஒரு புக்கு, யார் தீரேந்தர் வர்மா. நாகரி பிரச்சாரிணி சபானே ஹிந்தி சாகித்யகா பிருகத் இதிகாஸ் பிருகத் பிரகத் இதிகாஸ் நாம் சே ஏக் புஸ்தக் பிரகாஷித் கி, இவரும் வந்து நாகரி பிரச்சாரணி அவரும் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதாவது எல்லாமே ஹிந்தி இதிகாசத்தை பற்றி அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குமோ அதை வந்து இந்த காலத்தில் தான் தொடங்கியிருக்கலாம், இப்படி இப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இப்படி இப்படி பிரிக்கலாம், இதுதான் மதிய காலம் மிடில் கேஜ், இது வந்து ஆதி கால், இது பக்தி கால், இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஐடியாஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க புக்காக எழுதியிருக்காங்க. டாக்டர் நகேந்திர நே ஹிந்தி சாகித்ய கா இதிகாஸ் லிக்காக யக் கிதாப் கிதாப் வித்வானோம் கே பீச் மே லோக் பிரிய ஹோ கயி, இதே மாதிரி அவர் எழுதின இந்த புக்கு வந்து டாக்டர் நாகேந்திரன் எழுதின ஹிந்தி சாகித்ய கா இதிகாஸ் இந்த புக்கு வந்து எல்லா அறிஞர்கள்ட வந்து ரொம்ப பிரபலமாக ஆனச்சு, எல்லாரும் கரெக்டாக இருக்குது இந்த புக்கு அப்படின்னு எல்லோரும் விரும்பி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. டாக்டர் விஜேந்திர ஸ்நாதக் ஓகே ஸ்நாதக் நே அவர் என்ன, இதில் எல்லாமே நேம்ஸ் தான் வரும், அதை மறந்துடாதீங்க, எந்த நேமு யார் எழுதினாங்க என்ன புக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் விஜயேந்திர ஸ்நாதக் நே ஹிந்தி சாகித்ய கா இதிகாஸ் நாம் சே ஏக் புஸ்தக் லிக்கிக
சாகித்ய அகாதமி நே இஸ்கா பிரகாஷன் கியாக. இது வந்து இந்த இவர் எழுதின இந்த புக்கை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சாகித்ய அகாடமி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கால் விபாஷன் கர்கே உன்கே அலாவா அலக் அலக் நாம்பி தியாகையாக. இதே மாதிரி நிறைய பேர் வந்து கால் விபாஷன் நிறைய பேர் வந்து டைம் பீரியடை வந்து பிரிச்சுக்காங்க. இஸ்கா மத்லப் யக் நகிக, இதுக்கு அர்த்தம் வந்து இது இல்லை, கருத்து என்ன அப்படின்னா ஏக் கால்மே அந்நிய பிரகார் கி ரச்சனாயம் ஹுயி நகி, அதாவது ஒரே காலத்தில் எல்லாம் தோன்றிச்சு அப்படின்னு இல்லை. ஹர் கால்மே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹர் பிரகார் கா கிரந்த் லிக்கா கயாக அப்படின்னு அர்த்தம், அதாவது எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு காலகட்டமாக அறியப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. வெவ்வேறு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே மாதிரி புக்ஸ் கிரந்த் நிக்காகையாக நிறைய புக்ஸு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த காலகட்டத்தை பிரிக்கிறாங்க. பாகுல்யாக்கே அனுசார் காலோம் கா நாம் தியாகையாக. அதே மாதிரி இவர் நிறையா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, நமக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. டாக்டர் ராஜேந்திர மிஸ்ர நே ஹிந்தி சாகித்ய கா நயா இதிகாஸ் நாம் சே ஏக் புஸ்தக் லிக்கி. டாக்டர் ராஜேந்திர மிஸ்ர அவரும் எழுதியிருக்காரு. இஸ்மே வே அதுனிக் கால் வந்து என்ன சொல்கிறாருக்கோ 1900 சே அப்தக் நா மாந்தேக ஹை, அவர் வந்து அதை அதுனிக்காலாக அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆசாதிக்கே பாத்கே கால்கோ ராஜேந்திர உத்தர் ஆதுனிக்கால் ககத்தேகை, அதாவது ஆசாதி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உத்தர் ஆதுனிக்கால் அப்படின்னு அவர் வந்து தனியாக பிரிக்கிறார். ஆதுனிக்கால் அது வந்து அப்போ தான் வந்து அவர் கன்சிடர் பண்ணுறாரு. வே ககத்தேகம் கி இசை கால்மே கத்தியகா விகாஷ்குவா, அப்போ தான் வந்து ப்ரோஸ் நிறைய வந்து நிறைய ப்ரோசஸ் வந்து விரிவடைஞ்சது, எழுத்தாளர்கள் வந்து அந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதினாங்க அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. உன்ஹோம்னே அதுனிக் கால்கே பிராரம்பிக் யுக்குகோ உபயோக உபயோகமே பாண்டோங்க, அதாவது இப்போ வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது தான் உபயோகப்படுத்தி பிரிச்சிருக்காங்க. ஜேசே பாரதேந்திர யுகு அண்ட் தித்வேஜி யுகு சாயாவாத் யுகு அண்ட் பிரகதிவாத் யுக் அவுர் பிரயோக்வாத் யுக், இந்த மாதிரி அவங்கவுங்க யார் யாரெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் எழுதுருவாங்களோ அந்த ரைட்டர்ஸ் வச்சு அவங்க இலக்கியவாதிகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் யுகா நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தரோட பீரியடாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து அந்த கருத்தும் நிலவுகிறது. உபசங்கர் வந்து கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சாகித்ய கி தாரா அப்னி திஷா பதல் சக்திக, அதாவது எல்லா இலக்கியத்தின் துவாரா வந்து எல்லாமே என்னது அதை டைரக்ஷன் வந்து மாறலாம். மகர் கபி ருக் நகி சக்தி, ஒவ்வொருத்தரோட கருத்து மாறலாம், அவங்களோட ஒப்பீனியன் மாறலாம், அவங்களோட எண்ணங்கள் மாறலாம், ஆனால் இலக்கியம்ங்கிறதும் அந்த மொழிங்கிறதும் எப்போவுமே என்ன அதுக்கு அந்த எண்ணங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது ஸ்டாப் பண்ண முடியாது. ருக் நகி சக்தினா ஸ்டாப் பண்ண முடியாது. ஏ சல்தி ரகேகி போய்கிட்டே தான் இருக்கும். அவுர்ஹாமே ஆனந்த கி சோட்டோம்சே விபோகி பிகோதி ரகேகி, அப்போ எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஆனந்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இலக்கியம்னால என்னதுன்னா நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும், நம்மளோட ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இதுதான் வந்து இந்த விசாரணை நம்ம விபாச்சன்கா நிரூபன் இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃப்ளோ சார்ட் மறந்துடாதீங்க, இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அதை அந்த மீனிங்கோட அவங்களோட ரைட்டர்ஸ் நேமை நீங்கள் கொடுக்கறதுக்கு பாருங்கள். தன்யவாத்.